வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு வில்லேஜில் இருக்கோம். இந்த வில்லேஜை பாருங்கள், ஃபுல்லாகவே பசுமையாக தான் இருக்கும். இந்த வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரத்தநாடு மன்னார்குடி போகிற ஹைவேயில் தான் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் பசுமையாக தான் இருக்கும். டெல்டாவே உங்களுக்கு நெற்களஞ்சியத்துக்கு பேர் போனது. டெல்டாவிலையும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரத்தநாடு ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வயலும் வயல் சார்ந்த இடங்கள் தான். ஃபுல்லாக பசுமை தான். தூரத்தில் பார்த்தா தென்னை மரமாக இருக்கும், பக்கத்தில் பார்த்தா ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். நடுவில் ரோடு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேமில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள். முன்னாடிலாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், டாக்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு கெத்தாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் வந்து காலம் மாறி போச்சு, விவசாயிடா அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்குமே தெரிஞ்சது தான். அந்த விதத்தில் நானும் டெல்டாக்காரன், அதுவும் ஒரத்தநாடுக்காரங்கிறப்ப விவசாயிடான்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ஓரளவுக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மலை இருந்தால் நிறையா பேருக்கு பிடிக்கும். நீங்கள் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரத்தநாடை பற்றி, ஒரத்தநாட்டில் சுற்றி உள்ள லேண்டை பற்றிலாம். நான் ஒரத்தநாடுக்கு ஒவ்வொரு டோஸ் கொடுக்குற மாதிரி தான் தெரியும், ஒவ்வொரு டோஸ் கொடுக்குற தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் ஒரத்தநாடு ஏரியா இருக்கும். அந்த வானம் அப்படியே ப்ளூவாக, அது அப்படியே போர்வை போத்துன மாதிரி க்ரீனாக எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரோடை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து என்னமோ ஒரு வீடியோ கேமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஒரத்தநாடு மன்னார்குடிக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒன் டைம் தான் வந்து பஸ் போக்குவரத்து, அவ்வளோக்கு டிராஃபிக் இருக்காது. கொக்கெலாம் நிற்கிது பாருங்கள், கொக்கு நிற்கிது, மயில் நிற்கும், பாம்பு இருக்கும், தவளை இருக்கும், இந்த ஓடையிலலாம் மீன் இருக்கும், சின்ன சின்ன வாய்க்கால் இதெல்லாம் மீன் தெரியாது. பக்கத்தில் போனால் மீன் இருக்கும், அதாவது பக்கத்தில் போக முடியாது ஏன்னா ஸ்னேக் நிறையா இருக்கும். இந்த பக்கத்தில் நிறையா கொக்கு நிறையா இருக்குது, ஒயிட்டாக இருக்குது எல்லாமே கொக்கு தான். அங்கே தெரியுது பாருங்கள், எல்லாமே கொக்கு தான். முப்போகம் விளையும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தநாடு வந்து சம்பா குருவை தாளடி, முப்போகமே நல்லா தான் விளையும், காவேரி தான். அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சும்மா சொல்லுவோன்னு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி கொடைக்கானலுக்கு எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தஞ்சாவூர் ஏரியாவுக்கும் வாங்க. தஞ்சாவூரில் பெரிய கோயில், மணிமண்டபம், நினைவு தூண், அரண்மனை நிறையா இருந்தாலும் தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது தஞ்சாவூர்லேருந்து மனோரா போகிறோம், மனோரா கோட்டையை பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து காசு கொடுத்துலாம் அது டூரிஸ்ட் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, போய்கிட்டே இருந்தாலே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இது. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் வந்து வண்டிங்க போகிற சவுண்டு, காக்கா குருவி கத்துகிற சவுண்டு எல்லாமே அப்படி அருமையாக இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன், ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சும்மா ஜென்ரலாக ஒரு பொழுதுபோக்கு சேனல் மாதிரி தான் சேனல் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ.